வணக்கம். வாழ்வாளமுடல். புத்தகம் படிப்பதால் மன அமைதி கிடைக்குமா? ஆன்மீகமும் மருத்துவம்ங்கிற தலைப்பில் இதை பற்றி பேசலாம். தைலதாரை என்கிறது ஆயுர்வேத மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறை. அதாவது இதுக்கு எண்ணெய் ஒழுக்குன்னு சொல்லுவாங்க. எண்ணெய் பாத்திரத்தை எந்த இடத்துலையோ கட்டி வச்சுருவாங்க, அதுலேருந்து எண்ணெய் அப்படி ரொம்ப மைனூட்டாக கீழே இறங்கிட்டு இருக்கும். இதுக்கு தான் தைலதாரைன்னு சொல்லுவாங்க. அதே போல் இறைவனை இடைவிடாத நினைவு கூறுவது என்கிறது நிச்சயமாக மன அமைதியை தருங்கிறாங்க. இன்னும் சரியாக சொல்லப்போனால் அது ஒன்றே உண்மையான மன அமைதினு சொல்கிறாங்க. அத்தகைய ஆன்மீக இன்பத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாம் நிலையில் உயர்ந்த இலக்கிய இன்பத்தை தான் சொல்ல வேண்டும். உயர்ந்த இலக்கிய கல்வி மனிதனின் உள்ளத்தை பண்படுத்துவதுங்கிறது இன்றியமையாதது தேவை. பகவத்கீதை, ஸ்ரீராமகிருஷ்ண அமுதமொழிகள், திருக்குறள் போன்ற நல்ல நூல்களை மனித உள்ளத்தில் கோணல்களை நீக்குகின்றன. மனித உள்ளத்தை பண்படுத்துகின்றன. மனித உள்ளத்தை உயர்த்தி மன அமைதிக்கு வழி செய்கின்றன. படிக்கக்கூடாத நூல்கள் படித்தால், பார்க்கக்கூடாதவற்றை பார்த்தால், பேசக்கூடாதவற்றை பேசினால், கேட்கக்கூடாதவற்றை கேட்டால் மனதில் மேலும் மேலும் சஞ்சலம்தான் அதிகமாகும். அதனால் நல்ல நூல்களை தேர்வு செய்து படித்தால் உங்களுக்கு மன அமைதி நிச்சயம்ங்கிறது என்னோட அனுபவங்க. அதாவது படிப்பதுங்கிறது உங்களை பண்படுத்துவது மட்டுமல்லாமல் மன அமைதியை கண்டிப்பாக தரும். மன சஞ்சலப்பட்ட நேரங்களிலெல்லாம் நான் கையில் புத்தகத்தை எடுத்துள்ளேன். புத்தகத்தை கையில் எடுத்தால் மனசஞ்சலங்கிறது ரொம்ப தூரமாக போயிடும். மன அமைதிங்கிறது உங்கள் கை வரப்பெறும். வாழ்க வளமுடன்.